டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நியமன தேர்வு வரும், ஸோ தாராளமாக படிக்கிறவங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ வந்து மற்ற ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து நியமன தேர்வு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், அதில் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து கமெண்ட், அந்த கமெண்ட் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணணும்னே உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு டீச்சர் ஒரு எப்படி வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அதில் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏன் வந்து 2013ல் நாங்கள் வந்து 10 வருஷமாக வந்து காத்துட்ருக்குறோமே, எங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் யாருக்குமே வந்து சப்போர்ட்டிவ்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் மெயினாக சொல்லிக்கிறேன், 2013 பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் 2023 பாஸ் பண்ணவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி படித்தவங்களும், என்னுடைய வியூவர்ஸ் ப்ளஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து புக்கு வாங்கி படிச்சிருக்காங்களோ, இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி படித்தாங்களோ, இல்லை என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு படித்தாங்களோ, அவங்க வேலைக்கு போகணும் என்ன நம்பி ஏதோ வந்து ஒரு சில விஷயம் அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்கும், ஏதோ நான் ஒரு சில கைடன்ஸ் கொடுத்துருப்பேன், அதை வந்து அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட்டாக எடுத்து இந்த டெட் எக்ஸாம் வந்து படித்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. சார், நான் அவங்களுக்கு வந்து நியமன தேர்வு வரும், நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னது ஒன்றும் ஒரு பெரிய தவறு ஒன்றும் எனக்கு தோணலை. ஆனால் நீங்கள் ஏன் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து எக்ஸாமு வந்து வைக்காதீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து வைக்காதுவா, இல்லை எக்ஸாம் வந்து வச்சுருங்க இவங்களுக்குலாம் வேலை போட்டுருங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து வேலை போட்டுற போதானா தெரில. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ஒரு கைட் பண்ணுறேன், ஒரு மோட்டிவேஷனை நான் வந்து கொண்டு போகிறேன், இவ்வளோதானே தவிர, இதில் வந்து நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக பண்ணுறீங்க, அதே மாதிரி ஏன் வந்து ஒரு கமெண்ட்டை வந்து எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து யோசித்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க வெளியில் போயிட்டு படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய சேனலில் நான் வந்து ஒரு கைட் பண்ணி அவங்கள வந்து டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சு நியமன தேர்வுக்கு நீங்கள் அதை படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கைட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே. ஸோ என்னுடைய ஒரு சப்போர்ட்டு அப்படின்றத விட என்ன ஃபாலோ பண்ணவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் இதை ஏன் வந்து தப்பு தப்பாக எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் விஷயம், அதே மாதிரி இன்னொரு கமெண்ட், ஸோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான கமெண்ட் ஏன் போடுறீங்கன்னு தெரில. பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கோச்சிங் கிளாஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி வந்து கோச்சிங் கிளாஸ்க்காகவே வந்து இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது வந்து இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறது மூலிமா நான் என்ன எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. எனக்கு ஃபஸ்ட் விஷயம், இப்போ பணம் சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறீங்க, உங்ககிட்டருந்து நான் எவ்வளோ பணம் வாங்கினேன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் விஷயம், இந்த கமெண்ட்ல நிறைய பேர் போடுறீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான், பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னா, அந்த கமெண்ட் போடுறவங்க எனக்கு எவ்வளோ பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் விஷயம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஆஸ் சூன் அஸ் வந்து பார்த்தோன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உடனுக்குடனே படித்து அதை ஒரு வீடியோவாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் விஷயம், அதே மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு அப்டேஷனாக இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். நான் அது நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, எக்ஸாம் எப்போ வருதுன்னு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, காலைல 5 மணிக்கு பண்ணியிருக்கீங்க, நைட்டு 11 மணிக்கெலாம் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அப்போது நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியும், சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. ஓ, எந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்டிருந்தாலும் ஆஸ் அ கோச்சிங் சென்டருக்கெல்லாம் தாண்டி, நான் ஒரு அகாடமிஷியனாக வந்து தாண்டி ஒரு அட்வைசராகவும் நீங்கள் என்ன மாதிரியான கைடு கேட்டாலும், இது 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 மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க, இது ஒரு பிஎஸ்டிஎம்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிலங்க, எந்த மாதிரியான விஷயத்த கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு டைம் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு வந்து பார்த்தோன்னா நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன், பேசி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு நான் கொடுத்துருப்பேன். நான் இது வரைக்குமோ அதுக்கெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து மணி சார்ஜ் பண்ணி தானே நான் உங்ககிட்ட நான் பேசினேன்னா, அது எப்படி வந்து ஒரு எடுத்த உடனே வந்து நான் பணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி
ஒரு டெஸ்பேட்சு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோன்னா அதில் நான் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மணி எனக்கு கிடைக்குது. அது நிறைய பேர் சொல்கிறீங்க, அது என்னென்னா நியமனத்தை வச்சா வந்து அவன் டெஸ்பேட்ச் நிறைய போட்டு அவன் பணம் நல்லா சம்பாதிச்சிடுவான் அப்படின்றீங்க. ஒரு டெஸ்பேட்சை கண்டக்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, தேவைப்படுதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கவங்க தான் சொல்கிறமே தவிர, நம்ம யாரும் வந்து வற்புறுத்தியோடு நம்ம ஜாயின் பண்ண வைக்கலையே. அந்த டெஸ்பேட்ச் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்காக ஒன்று நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து யாருக்கிட்டையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து சாதாரணமாக போச்சா என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு நியமனத்தை இருக்கு, 5 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து நான் பிடிக்கணும், அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான பிளானை வந்து நான் போடணும், அந்த 5 சப்ஜெக்டுடைய கொஷின் பேப்பரை நான் டைப் பண்ணுறதுக்கு ஒரு டைப்பிஸ்ட்டு நான் பிடிக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு பேஜை டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பாருங்கள், மினிமம் வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு சிம்பிளான விஷயமானு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ஒரு பணம் சம்பாதிக்கிறான்ற ஒரு ஒரு சின்ன வார்த்தை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ வந்து ஒரு பெயின் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து 10 வருஷமாக காத்துட்ருக்கிறோடைய பெயின் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி சொல்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து எவ்வளோ கமெண்ட்லாம் ஈஸியாக போட்டு போயிடுறீங்க, ஈஸியாக வந்து இப்படி தான் அது தான் நீங்கள் அப்படி தான் நீங்கள் வந்து மெஸ்மரைஸ் அகாடமி வந்து இப்போ வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றீங்க. ஸோ நாங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த வந்து இந்த டைமில் வரப்போகுது, ஆல் டிக்கெட் இந்த டைமில் வரப்போகுது, ஸோ நீங்கள்லாம் ரெடி ஆகிடுங்க, படிக்கிறத ஸ்டாப் பண்ணால் கூட படிக்க ஆரம்பிச்சுடுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் வேணும், இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாமே எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா கேட்டதுக்கு எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸாக பண்ணி போட்டிருக்கேன். எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா அதை லிசன் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போல்லாம் வந்து தெரியலையா மெஸ்மரைஸ் அகாடமி வந்து உங்ககிட்ட வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோமா? ஸோ ஒரு கமெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுங்க, தப்பு இல்லை. எங்களுக்கு 2013 படித்தவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஆதரவாக பேசுங்கன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணும்போது அடுத்தவங்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத விட அதை எப்படி வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டு அதை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்துடாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சும்மா கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், இதில் யாருனா பணம் சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் யாருனா சொல்கிறவங்கக்கிட்ட வந்து நான் கேட்குறேன். ஒரு ஜஸ்ட் வந்து ரொம்பலாம் தேவையில்லை. நான் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு வந்து ஒரு 30 டெஸ்ட் அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்கள். அந்த 3 டெஸ்ட்டுக்கு ஒரு 150 கொஷின்ஸ் வந்து எடுங்க. அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வச்சு எடுத்து பாருங்கள், அதுக்கு ஒரு பிளான் போட்டு பாருங்கள், அதை மக்கள்கிட்ட இருந்து எடுத்துமே கொடுத்து பாருங்கள். அவங்க வந்து ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் வந்து என்னென்ன மாதிரியான கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ விஷயத்த வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம், எல்லாமே வந்து ஒரு சும்மா நடந்துருமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து எப்படியோ நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரை பற்றி நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கண்ணோட்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சில விஷயந்தான், ஏன்னா நான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நான் வந்து ஏதோ வந்து இந்த ஏதோ வந்து ரொம்ப சஃபர் பண்ணி பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இப்போவும் நான் வந்து 2023 பாஸ் பண்ணவங்க என்கிட்ட நிறைய பேர் படித்தாங்க, அவங்க வேலைக்கு போகணும். ஸோ இது ஒன்று தான் இப்போ என் மைண்டில் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா மற்றவங்கலாம் வந்து பார்த்தோன்னா ஏன் 2013 பாஸ் பண்ணவங்க கூட என்கிட்ட படிச்சிருக்காங்க, இப்போ நான் அவங்களுக்கும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் எவ்வளோ பேர் வந்து நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 2003 நான் வந்து ஆல்ரெடி நான் TET 1 பாஸ் பண்ணிட்டேன், TET 2 பாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து இருந்தாலும் வந்து நான் உங்கள் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி நான் டெட் எக்ஸாம் திருப்பி எழுத போகிறேன்னு எவ்வளோ பேர் வந்து எங்கிட்ட படிச்சிருக்காங்க. எங்கிட்ட கூட லிஸ்ட் இருக்குது, 2017 பாஸ் பண்ணவங்களும் கூட படிச்சிருக்காங்க. அப்போது அவங்களாம் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அவங்க வந்து வேலைக்கு போகணும்னு. அப்போ நான் 2013 தானே நான் வந்து போராடிட்டுருக்கேன். ஸோ எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை நம்பி படித்தவங்களுக்கு நான் வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி ஒரு கமெண்ட் போடுற உங்களுக்காகவும் தான் நான் வந்து வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அது வந்து நீங்கள் 2013 இருக்கிறீங்கன்றதுலாம் என்னுடைய எனக்கு அது மேட்ரு கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களுமே 2013 பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 2023 பாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா, நான் உங்களுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிறேன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அதை உணருங்க, ஓகேவா? ஸோ இந்த ஒரு எக்ஸாம் வர்றதால, அதே மாதிரி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதால தான் வந்து வரப்போகிற ஜீவோ வந்து எல்லாமே மாறிட போகுது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நீங்கள் யாரும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதனா நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கூட தாராளமாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டாக போடுங்க. தேங்க்யூ.